தமிழ்நாடு நிதியமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் பேசியதாக ஆடியோ ஒன்றை தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை தனது டுவிட்டர் பக்கத்தில் வெளியிட்டார். சில தினங்களுக்கு முன் தமிழ்நாடு நிதியமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் டெல்லி செய்தியாளரிடம் பேசியதாக கூறி ஆடியோ ஒன்று வெளியானது. அதில் ஆட்சிக்கு வந்த ஒரு வருடத்தில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினும் முதலமைச்சரின் மருமகனான சபரீசனும் சேர்ந்து 30,000 கோடி சம்பாதித்துள்ளதாகவும் இருவரும் எப்படி இவ்வளவு பெரிய தொகையை கையாளப் போகிறார்கள் என்ற உரையாடல்கள் இடம்பெற்றிருந்தது. இது அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் ஆடியோவில் இருப்பது தன்னுடைய குரல் இல்லை, இது ஒரு மோசடி, இப்படியான ஆடியோவை வெளியிட்டவர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுப்பேன் என அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் சமூக வலைதளங்களில் தெரிவித்ததோடு அறிக்கை ஒன்றையும் வெளியிட்டார். அந்த அறிக்கையில் சமூக வலைதளங்களில் மண்பாரி தூற்றப்படும் விஷயங்களுக்கு பதிலளிக்க நேரம் இருப்பதில்லை, என்னை பற்றி கடந்த 2 வருடங்களில் ஏராளமான அவதூறுகள் பரப்பப்பட்டுள்ளது என தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையிலும் அமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் பேசியதாக ஆடியோ ஒன்றை தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை வெளியிட்டுள்ளார். அந்த ஆடியோவில், நான் அரசியலுக்கு வந்த நாள் முதல் ஒரு நபர் ஒரு பதவி என்ற கருத்துக்கு ஆதரவு தெரிவித்து வருகிறேன். பாஜகவிடம் எனக்கு பிடித்த விஷயம் இதுதான், முதல்வரின் மகனும் மருமகனும் தான் கட்சியே என்கிற ரீதியிலான பேச்சு இடம்பெற்றுள்ளது. இது மீண்டும் அரசியல் வட்டாரத்தில் பெரும் புயலை கிளப்பியுள்ளது. இந்த நிலையில் அண்ணாமலை வெளியிட்ட பிடிஆரின் 2வது ஆடியோவை தனது ட்விட்டர் பக்கத்தில் பதிவிட்ட மாநில பாஜக துணைத் தலைவர் நாராயணன் திருப்பதி இதைவிட திமுகவை காரி துப்ப யாராலும் முடியாது என விமர்சித்துள்ளார். கர்நாடக சட்டசபை தேர்தல் 10ஆம் தேதி நடைபெறவுள்ளது. தற்போது அங்கு பாஜக ஆட்சி நடக்கும் நிலையில் அதனை தக்க வைக்க அக்கட்சி போராடி வருகிறது. இதற்கிடையேதான் தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை கர்நாடக மாநில பாஜக தேர்தல் இணை பொறுப்பாளராக நியமனம் செய்யப்பட்டுள்ளார். வேட்பாளர் தேர்வு முடிவுக்கு வந்த நிலையில் தற்போது மாநில தலைவர்களை ஒருங்கிணைத்து செல்வது, தலைவர்களின் பிரச்சார வியூகங்களில் பாஜக தலைவர்கள் கவனம் செலுத்தி வருகின்றனர். தொகுதி வாரியாக இந்த பணிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதனால் அண்ணாமலை கர்நாடகாவிலேயே முகாமிட்டு பல்வேறு மாவட்டங்களில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வருகிறார். இந்நிலையில்தான் பெங்களூரு தெற்கு தொகுதி பாஜக எம்பியும் பாஜகவின் இளைஞரணி தேசிய தலைவருமான தேஜஸ்வி சூர்யா பெங்களூருவில் நடந்த நிகழ்ச்சியில் பேசினார். இந்த வேளையில் தமிழ்நாடு பாஜக தலைவரும் கர்நாடக தேர்தலுக்கான பாஜக இணை பொறுப்பாளருமான அண்ணாமலை உடனிருந்தார். அப்போது காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் முதலமைச்சரான சித்தராமையாவை தோற்கடிப்பார் என தேஜஸ்வி சூர்யா நம்பிக்கை தெரிவித்தார். மேலும் தமிழ்நாடு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையை தமிழ்நாட்டின் வருங்கால முதல்வர் என அறிமுகம் செய்து வைத்தது அனைவரின் கவனத்தையும் ஈர்த்துள்ளது. தூத்துக்குடியில் அலுவலகத்தில் புகுந்து விஏஓ வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம் தமிழகத்தில் பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியுள்ளது. இந்த சம்பவம் குறித்து கண்டனம் தெரிவித்துள்ள எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி, தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பத்து பகுதியில் அலுவலகம் புகுந்து கிராம நிர்வாக அலுவலர் திரு லூர்து பிரான்சிஸை வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருப்பது பெரும் அதிர்ச்சியளிக்கிறது, அவரது குடும்பத்திற்கு எனது ஆழ்ந்த இரங்கல்கள். இதுபோன்ற தொடர் வன்முறை சம்பவங்கள் நடந்து வருவதை சுட்டிக்காட்டி இந்த அரசை சட்டமன்றத்திலும் பொது வெளியிலும் மக்களின் பாதுகாப்பை உறுதி செய்யுமாறு தொடர்ந்து எச்சரித்து வந்துள்ளேன். அதற்கு இந்த அரசு பாராமுகமாக இருப்பது மட்டுமில்லாமல் மக்கள் மீதும் அரசு அதிகாரிகளின் மீதும் எந்த அக்கறையும் இன்றி இருப்பது மிகுந்த கண்டனத்திற்குரியது. ஒரு அரசு அலுவலருக்கே இத்தகைய நிலை என்றால் பாமர மக்களுக்கு இந்த ஆட்சியில் எங்கே இருக்கிறது பாதுகாப்பு? நாடக அரசியலை மட்டுமே கவனம் செலுத்தும் இந்த விடிய அரசின் முதல்வர் இனியாவது சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என திட்டவட்டமாக வலியுறுத்துகிறேன் என குறிப்பிட்டுள்ளார். சென்னை கலாசித்ர கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் உதவி பேராசிரியர் மாணவிகளுக்கு பாலியல் தொந்தரவு அளிப்பதாக கூறி மாணவிகள் புகார் அளித்திருந்த நிலையில் கல்லூரியில் மாணவிகள் தொடர்ந்து போராட்டம் நடத்தி வந்தனர். இதையடுத்து மாணவிகள் அளித்த புகாரின் பேரில் காவல்துறையினர் தனிப்படை அமைத்து உதவி பேராசிரியர் ஹரிபத்மனை கைது செய்தனர். இதையடுத்து கடந்த சில நாட்களுக்கு முன்னதாக ஹரிபத்மன் தாக்கல் செய்த ஜாமீன் மனுவையும் சைதாப்பேட்டை நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. இந்த நிலையில் சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றமும் சென்னை கலாசித்ரா கல்லூரி மாணவிகள் பாலியல் புகாரில் கைதான உதவி பேராசிரியர் ஹரிபத்மனின் ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்துள்ளது. மாநில மகளிர் ஆணையம் மற்றும் பாதிக்கப்பட்ட பெண்கள் தரப்பு ஜாமீன் வழங்க கடும் எதிர்ப்பை பதிவு செய்துள்ளனர். குட்கா, பான் மசாலா மற்றும் இதர புகையிலை பொருட்கள் விற்பனைக்கு தடை விதித்து 2018 வெளியிட்ட அரசாணையை சென்னை உயர்நீதிமன்றம் ரத்து செய்ததற்கு எதிராக மூத்த வழக்கறிஞர் ஜோசப் அரிஸ்டாட்டில் உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு சார்பில் முறையிட்டார். கடந்த மாதம் இந்த வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றத்தின் ரத்து உத்தரவுக்கு இடைக்கால தடை விதிக்க உச்சநீதிமன்றம் மறுப்பு தெரிவித்த நிலையில் குட்கா நிறுவனங்களுக்கு நோட்டீஸ் அனுப்பியது. இதனைத் தொடர்ந்து இந்த வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்றம் சென்னை உயர்நீதிமன்றத்தின் ரத்து உத்தரவுக்கு தடை விதித்துள்ளதோடு குட்கா, பான், மசாலா உள்ளிட்ட புகையிலை பொருட்களுக்கு தடை விதிக்க தமிழக அரசு புதிய அரசாணை வெளியிடவும் உச்சநீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது. உண்மையான அதிமுக மாநாடு எடப்பாடி பழனிசாமி தலைமையில் மதுரையில் நடைபெற உள்ளதாக முன்னாள் அமைச்சர் ஆர் பி உதயகுமார் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து செய்திகளிடம் பேசிய அவர், திருச்சியில் ஓபிஎஸ் நடத்தியது அதிமுக மாநாடு அல்ல, திமுக அரசு ஸ்டாலினின் பினாமி மாநாடு தான் அது. தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சரியில்லை, 30,000 கோடி ஊழல் என நிதியமைச்சரே கூறியுள்ளது குறித்து தமிழகத்தில் பல பரபரப்பான சூழல் உள்ளபோது சிறிய குறை கூட ஆளும் திமுக அரசு பற்றி கூறாமல் அதிமுகவை பற்றியே தொடக்கத்திலிருந்து முடியும் வரை ஓபிஎஸ் விமர்சனம் செய்துள்ளார். அவருக்கு தமிழக போலீசார் அதிக லெவல் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். இதிலிருந்து
தெரிய வேண்டாமா? அது திமுக அரசின் பினாமி மாநாடு என்று உண்மையான அதிமுக கட்சி கொடி சின்னம் பொதுச்செயலாளர் என அனைத்துக்கும் சொந்தக்காரர் எடப்பாடி பழனிசாமிக்கு உரிமை என தேர்தல் ஆணையம் உத்தரவு பிறப்பித்த பிறகும் அதை மதிக்காமல் மீறி ஓபிஎஸ் செயல்படுகிறார். உண்மையான அதிமுக மாநாடு எடப்பாடி பழனிசாமி தலைமையில் மதுரையில் நடைபெற உள்ளது. அதுதான் உண்மையான அதிமுக மாநாடு. ஓபிஎஸ்க்கு பதிலடி கொடுக்கும் காலம் வெகு தொலைவில் இல்லை. அவருக்கு காலம் தக்க பதில் அளிக்கும் என்று தெரிவித்துள்ளார். ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் தலைவர் மற்றும் நிர்வாக இயக்குநராக இருந்து வருபவர் முகேஷ் அம்பானி, இவரது நீண்டகால பணியாளராக இருந்து வருபவர் மனோஜ் மோடி, ரிலையன்ஸ் ஜியோ அண்ட் ரீட்டெயிலின் இயக்குநராக உள்ளார். ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் நிறுவனத்தின் நீண்டகால பணியாளரான மோடிக்கு முகேஷ் அம்பானி விலையுயர்ந்த கட்டடம் ஒன்றை தனது பரிசாக வழங்கியுள்ளார். மும்பையில் முக்கிய பகுதியில் அமைந்த நிஃபியான் கடல் சாலை பகுதியில் 22 தளங்கள் கொண்ட பிருந்தாவன் என பெயரிடப்பட்ட கட்டடம் ஒன்று அமைத்துள்ளது. 1,500 கோடி ரூபாய் மதிப்பிலான இந்த கட்டடம் அம்பானியால் மனோஜ் மோடிக்கு பரிசாக வழங்கப்பட்டுள்ளது. இந்த பகுதியில்தான் மகேஸ்வரி என பெயரிடப்பட்ட வீட்டில் JSW குழுமத்தின் தலைவர் மற்றும் மேலாண் இயக்குநரான சஜன் ஜிண்டால் வசித்து வருவது குறிப்பிடத்தக்கது. முகேஷ் அம்பானி இந்திய பணக்காரர்களில் முதன்மையானவராக இருந்த போதும் தனது நீண்டகால பணியாளரும் பயன்பெறும் வகையில் விலையுயர்ந்த இந்த பரிசை வழங்கி பலரது பாராட்டுகளையும் பெற்றுள்ளார். இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், பேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.